அன்பார்ந்த மாணவர்களே, வணக்கம். மேல்நிலை இரண்டாம் ஆண்டு கணக்கு பதிவியல்ல லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகளிலிருந்து வரிசையாக கணக்குகளை செய்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த அமர்வில் பயிற்சி வினா 15 பார்க்க இருக்கிறோம். முதல்ல கணக்கு படிச்சிருவோம். பின்வரும் விவரங்கள் வேதாரண்யம் விளையாட்டு மன்றத்தின் இறுதி கணக்குகளில் எவ்வாறு தோன்றும் என காட்டவும். இதில் தேதி கொடுத்த மாதிரி தெரியல. விளையாட்டு மன்றத்தினுடைய இறுதி கணக்குகள்ங்கிறாங்க, தேதி கொடுக்கல மேலே. இறுதி கணக்குகள்னு சொன்னால், விளையாட்டு மன்றத்தினுடைய இறுதி கணக்குகள்னு சொன்னால், வருவாய் செலவின கணக்கும் தயாரிக்கணும், இருப்புநிலை குறிப்பும் தயாரிக்கணும், மட்டைகள் மற்றும் பந்துகள் தொடக்க இருப்பு, அவ்வாண்டில் வாங்கிய மட்டைகள் மற்றும் பந்துகள், பழைய மட்டைகள் மற்றும் பந்துகள் விற்பனை, மட்டைகள் மற்றும் பந்துகள் இறுதி இருப்பு. ஓகே, இந்த கணக்கில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த ஆண்டு எவ்வளவு மட்டைகள் மற்றும் பந்துகளை பயன்படுத்தி இருக்கோங்கிறத, பயன்படுத்திய மட்டைகள் மற்றும் பந்து பற்றிய செலவினத்தை அறிவதற்கு தொடக்க இருப்பு ப்ளஸ் வாங்கியது மைனஸ் இறுதி இருப்பு, இந்த முறையில் கணக்கிட வேண்டும். இந்த பழைய மட்டைகள் மற்றும் பந்துகளை விற்றதை வருவாய் செலவின கணக்கில் வருவாய்கள் பக்கத்தில் காட்ட வேண்டும். ஓகே, கணக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வேதாரண்யம் விளையாட்டு மன்றத்தின் ஏடுகளில் வருவாய் செலவின கணக்கு, இது வந்து பயிற்சினா 15 பற்று வரவு எழுதியிருக்கேன். செலவுகள் தொகை தொகை, வருமானம் தொகை தொகை எழுதியிருக்கேன். கீழே வேதாரண்யம் விளையாட்டு மன்றத்தின் இருப்புநிலை குறிப்புன்னு போட்டு, பொறுப்புகள் சொத்துக்கள் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வேதாரண்யம் விளையாட்டு மன்றத்தினுடைய வருவாய் செலவின கணக்கில் செலவுகள் பக்கத்தில் பயன்படுத்திய மட்டைகள் மற்றும் பந்துகள், மட்டை மற்றும் பந்து பயன்படுத்தியது, இதுதான் நமக்கு செலவு. அப்போ செலவுகள் பக்கத்தில் மட்டை மற்றும் பந்து பயன்படுத்தியது, இதில் தொடக்க இருப்பு, இந்த மட்டைகள் மற்றும் பந்து தொடக்க இருப்பு 3000 ரூபா இருக்கு. அவ்வாண்டில் வாங்கிய மட்டைகள் மற்றும் பந்துகள் ப்ளஸ் வாங்கியது, பதினேழாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ரெண்டையும் கூட்டிடுங்க, 20000 ரூபா. இறுதி இருப்பை கழிச்சிட வேண்டியது, மைனஸ் இறுதி இருப்பு 4000 ரூபா. இப்போ கழிச்சிட்டோம்னா அவுட்டர் காலத்தில் 16000 ரூபா நமக்கு செலவு, மட்டைகள் மற்றும் பந்துக்காக செலவு பண்ணது 16000 ரூபா. இந்த மட்டைகள், பழைய மட்டைகள் மற்றும் பந்துகள் விற்பனைன்னு சொல்கிறாங்கள்ல, அதை வந்து வருவாய்கள் பக்கத்தில் பழைய மட்டைகள் மற்றும் பந்துகள் விற்றது, எவ்வளவு விற்றுருக்கான், 2000 ரூபாய்க்கு விற்றுருக்கான், 2000 ரூபா வருவாய்கள் பக்கத்தில். இருப்புநிலை குறிப்பில் என்ன தகவல் இடம்பெறும்னா, அந்த இறுதி இருப்பு சொல்லியிருக்கோம்ல 4000 ரூபா, அதை எப்படி எழுதணும், மட்டைகள் மற்றும்
பந்துகள் இருப்பு. அதை இருப்பு நிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கத்தில் எவ்வளவு? 4000 ரூபா. இந்த மாதிரி செய்யணும் மாணவர்களே. நன்றி மாணவர்களே.